பாத்தீங்களா சத்தமே எப்படி கேக்குதுன்னு. வெல்கம் டு ஆச்சையின் அறுசுவை. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு, இல்லை மீனா? இப்போ வந்து நாங்கள் உங்களுக்காக ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஒன்று வந்து பன்னீர் சீஸ் சாண்ட்விச், இன்னொன்று என்ன மீனா? கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கார்ன் வச்சு இப்போ பார்க்க போகிறத. அதாவது நம்ம இப்போ பார்பிக்யூலெல்லாம் போனோன்னா வந்துட்டு கிறிஸ்பி கார்ன் ஒரு ஸ்டார்டர் கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதை இன்னைக்கு ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் வீட்டில் எப்படி பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கிறிஸ்பி கார்னுக்கு நம்ம கார்ன் வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் வார்மாக இருந்தால் போதுங்க, அந்த சமயத்தில் அவள் அதை போடுவாள். இப்போ இந்த மாதிரி கார்ன் வேணும்னா நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குது, இது மாதிரி கவரில் இருக்கும். நீங்கள் இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா சாதா ஸ்வீட் கார்னே வாங்கிக்கலாம். வாங்கி அதை கத்தியில் எடுத்தீங்கன்னா ஷேப்பு போயிடும், அதனால கத்தியில் எடுக்காமல் சும்மா நம்ம கையில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அந்த கார்ன் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. இதில் நம்மளோட கார்னை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் வந்துட்டு ரொம்பவும் பாயில் ஆகிட்டு, அதாவது ரொம்ப வெந்துட்டால் நல்லாயிருக்காது. ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஒரு ஓட்டத்தட்டு இருந்தால் அதில் வந்துட்டு ஊற்றி இது பண்ணிக்கலாம். கார்ன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பன்னீர் சீஸ் சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். ஒரு கப் பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா வதங்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து க்ரீன் சில்லி, அதுவும் 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அது. இப்போ பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூனு, மேங்கோ பவுடர் 1/2 ஸ்பூனு. பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, 2 மினிட்ஸ்லே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு கார்ன் வந்து நல்லா ட்ரையாக எடுத்துக்கிட்டோம். இதை நீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மீதி சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நான் நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மைதா இதில் எடுத்திருக்கேன். அதோட 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை எடுத்திருக்கோம். இப்போது இதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதாவது இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதாவது இதோட ப்ரொபோர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைதா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் த அமௌண்ட்டை கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு, ஆனால் இந்த கோட்டிங் வந்துட்டு பத்தாது. ஸோ திருப்பி செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர்லேயே தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்திருக்க கார்ன் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ லேசாக நான் தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இப்போது செகண்ட் கோட்டிங் கொடுக்கவும் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள், நல்லா திக்காக இதுவாகிடுச்சு.
pan nalla heat aichu nam oil add panikalam fry pandra alavukku oil nalla heat aichu inda corn mottamum neenga pottingna vandu onnoda onnu otti edukka varadhu so nam vandu konja konja batches ah podalam இப்போ நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன்ல இருந்து தண்ணி வெளியில வரும்போது சோ மேல தெரிக்குது எல்லாரும் கேர்ஃபுல்லா ஃப்ரை பண்ணுங்க அதனால இப்போ இது மூடி போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வேணும்ங்கறப்ப திறந்து அதை எடுத்துறலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா கார்ன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாச்சு நல்லா கிறிஸ்பா வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாத்தீங்களா சத்தமே எப்படி கேக்குதுன்னு பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்துறோம் இதுல வந்து பட்டர் தடவிக்கலாம் அது அப்படியே உருகிரும் லேசா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும் நம்ம ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம் இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மீனா இந்த சீஸ பிரிப்பா சரி நல்லா பாக்கும்போது ரெட்டா கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ இதுல இந்த சீஸ் அப்படியே வெச்சிரலாம் இன்னொரு பிரெட் எடுத்து மீனா அந்த மைனஸ தடவப்பா இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்ல வந்துட்டு நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெஜ் மயோனைஸ் எக் மயோனைஸும் இருக்கு எக்லெஸ்ஸும் இருக்கு உங்களோட ஃபேவரட் எதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த சாண்ட்விச் ரெடி பண்றதே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு மயோனைஸ் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி தான் சீஸ் எல்லாமே உங்களோட ஃபேவரட் எதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்டஃபிங்கும் நீங்க மஷ்ரூம்ல எல்லாம் பண்ணலாம் இப்போ மயோனைஸ் நல்லா ஆட் பண்ணியாச்சு இது மேல க்ளோஸ் பண்ணிடுறேன் இது மேல கொஞ்சம் பட்டர் தடவிறீங்களா அத்தை ஆ தடவி இந்த பட்டர் வந்து உருக உருக நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் இந்த பிரெட்ட நம்ம வந்து டோஸ்டர்ல வச்சு எடுத்துக்க போறோம் மீனா இத டோஸ்டர்ல வைப்பா டோஸ்டர் இல்லாதவங்க சாதாரண தோசை கல்லையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டோஸ்டர்ல பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ் பிரெட்டுக்கான ரெண்டு இது கொடுத்திருக்காங்க சோ இப்போ நார்மல் சைஸ் பிரெட் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்ரையாங்கிளா ரெண்டா கட் ஆயிடும் ஆனா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் சோ ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரு இதுதான் மொத்தமா வைக்க வருது சோ ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் இது நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா லாக் போட்டேன் ஸோ இப்போ அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு 2 minutes ஆச்சு ரொம்பவும் கருகிராம பார்த்துக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் நல்லா இதுவாயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு பிரெட் இருந்தால் அழகாக ட்ரையாங்கிளாக கட் ஆயிருக்கும் நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறதுனால ஷேப் கொஞ்சம் வேறு மாதிரி கட் ஆயிருக்கு இது சுடும் ஸோ அதனால பார்த்து கரண்டி வச்சு எடுக்க வராது இந்த மாதிரி வீட்டில் மிக்சி கிரைண்டருக்கு ஸ்பேட்டுலா கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாரு மீனா ஆமா அத்த சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சைட் பை சைட் நம்ம கார்னே ரெடி பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஃபைனலா இப்போ நான் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 tablespoon எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் இதோட ஃப்ளேவர் கொடுக்குறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா இதையும் தூவிட்டு நல்லா இப்படி குலுக்கி விட்டுடலாம் இப்போ நம்மளோட கார்ன் ரெடி ஆயிடுச்சு கார்னிஷிங்க்காக திரும்பி அந்த ரெட் சில்லி பவுடரும் லேசாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க அதே மாதிரி தான் சாட் மசாலாவும் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நான் ஃபைனாக சாப் பண்ண ஆனியனும் கொரியாண்டர் லீவ்ஸும் வச்சுருக்கேன் இதையும் நம்ம கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஃபைனல் டச்சாக நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி லெமன் ஒரு துளி லேசாக புழிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெண்டு ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிருச்சு இப்போ நான் பண்ண சாண்ட்விச்சை மீனா கொடுத்து பார்க்கலாம் மீனா இதை டேஸ்ட் பண்ணிப்பாரு சீஸ் மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னோட கிறிஸ்பி கார்னை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அத்தை சூப்பராக இருக்குப்பா எல்லாம் அந்த மசாலாலாம் பிளெண்ட் ஆகி செம்மையாக இருக்குது பார்பிக்யூவில் கொடுக்குற மாதிரியே இருக்குதுங்க நீங்கள் எல்லாம் வீட்டில் அதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாண்ட்விச்சையும் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை என்ன சந்திக்கிறேன் டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்
மாப்பிள்ளை பண்ணுங்க எப்படி எல்லாம் பாஸ்கரு